வெல்கம் டு அம்மா கைமணம். இன்றைக்கி நம்ம ரொம்ப சுவையான ரிப்பன் பக்கோடா கடலை மாவில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 2 கப் கடலை மாவு, கூடவே 2 கப் அரிசி மாவு. நீங்கள் எந்த அளவுக்கு கடலை மாவு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், இது கூட 1 டீஸ்பூன் ஓமம், 1 டீஸ்பூன் கருப்பு எள், கூடவே 4 டேபிள்ஸ்பூன் வெண்ணெய், தேவையான அளவு உப்பு, இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துருங்க, அவ்வளோதான். இது எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து விட்டுருங்க, அவ்வளோதான். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டான சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்மளோட ரிப்பன் பக்கோடாக்கு மாவு தயாராகிடுச்சு. இதை மோல்டில் போட்டுடலாம். முறுக்கு மோல்டில் ரிப்பன் பக்கோடா அச்சு சேர்த்துடலாம். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பக்கோடா மாவை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை மூடிடுங்க. இதை நம்ம பக்கோடாவாக சுட்டெடுத்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் தேவையான அளவு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுமே ஸ்டவ்வை மிதமான சூட்டில் வச்சுருங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை பக்கோடாவாக புழிஞ்செடுத்துடலாம். இதோட 2 சைடும் நல்லா வெந்து எண்ணெயோட நொற அடங்குற வரைக்கும் விட்டுருங்க. நடுவில் நடுவில் திருப்பி போட்டுருங்க. பாருங்க, நல்லா வெந்து எண்ணெயோட நொறையும் அடங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துடலாம். இதை டிஷ்யூ இருக்கிற ட்ரேயில் போட்டுடலாம். அதிகப்படியான எண்ணெயெல்லாம் அப்சர்வ் ஆகட்டும். இதே மாதிரியே மிச்சம் இருக்கிற மாவையும் நம்ம பக்கோடாவாக சுட்டெடுத்துடலாம். நம்மளோட சுவையான ரிப்பன் பக்கோடா கடலை மாவில் ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. பாருங்கள், எவ்வளோ மொறுமொறுன்னு இருக்குன்னு. அவ்வளோதான். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையாக சமைங்க, ருசியாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.